Okay, we'll go ahead. So, முதல்ல நான் வந்து ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஹியர் எதிர்மறை சக்திகளை வெல்வது எவ்வாறு? ஏன் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதிர்மறை சக்திகள் அப்படின்னா என்ன, அது எங்கிருந்து வருது, நம்ம ஏன் அதுக்கு கொண்டு போயிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு தேவைப்படாத ஆர் தொந்தரவா இருக்கிற உணர்ச்சிகள் நமக்கு வருவதுண்டு. அது எந்த மாதிரி உணர்ச்சிகள், ஏன் வருது, அதனால என்ன கஷ்டம் நமக்கு அப்படிங்கிறத இந்த செஷன்ல நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நமக்கு டெய்லி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் வருது, பாசிட்டிவும் வருது நெகட்டிவும் வருது. அது எது நமக்கு சந்தோஷமா இருக்கோ, எது நமக்கு உற்சாகம் கொடுக்குதோ அது வந்து பாசிட்டிவ், அதனால வந்து நமக்கு ஹாப்பினஸ் தான் வருது. த நெகட்டிவ் ஒன்ஸ், அதர் ஒன்ஸ் லைக் கோபமோ அவமதிப்போ ஏதோ லாஸ்ட் ஏதாவது இழந்ததோ ஒரு சோகமானதோ ஒரு பதற்றமானதோ ஒரு பயமான சூழ்நிலையோ ஒரு கவலையான சூழ்நிலையிலோ இருக்கும் பொழுது நமக்கு அப்ப வந்து நெகட்டிவ் இமோஷன்ஸ் வருது. அப்ப அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் வரும்போது நமக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு நார்மலா செய்யக்கூடிய வேலையை வந்து நல்லா பிரேக் போடுற மாதிரி, அந்த எஃபர்ட் லெவலை வந்து குறைக்கிற மாதிரி ஆகும். அது என்னது பிரேக் போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு வேலை பண்ண போறீங்க, வேலை பண்ண ஆரம்பிக்க போறீங்க, அப்ப வந்து உங்களுக்கு ஃபீல் வந்து கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு, அப்ப கொஞ்சம் பயந்து பயந்து வேலை செய்யற மாதிரி தான் ஆயிடுது. அது அது வந்து எல்லாருக்குமா அப்படின்னு பார்த்தா, அது எல்லாருக்குமே இது இருக்கு. அது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்குவோம், அவனுக்கே வந்து பேசுறான், டீச்சர் எனக்கு வந்து நல்லா படிச்சிருக்கேன், கேள்விகளுக்கெல்லாம் நல்லா பதில் எழுத முடியுது, ஆனா பயமா இருக்கு அப்படின்றான். இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றான், பரீட்சைக்கு போகும்போது நான் வந்து எல்லாம் எனக்கு மறந்து போச்சு, அந்த மாதிரி ஃபீலிங் வருது அப்படின்னு. ஆனா பரீட்சை கொடுத்த பரீட்சை எழுதுறான், ஆனா அந்த நெகட்டிவ் ஃபீலிங் வந்து அவனுக்கு வருது. அந்த நெகட்டிவ் ஃபீலிங் வர்றதுனால, அந்த நெகட்டிவ் எனர்ஜி வர்றதுனால நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், நாம செய்ய வேண்டிய வேலைகளுடைய எஃபர்ட்டை வந்து சரியானபடி பிரேக் போட்டு விட்டுரு, நெகட்டிவ் எனர்ஜி பம்ப் பண்ணி விட்டுரு. ஸோ இது என்ன, இதுக்கு ஏன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எப்போவுமே ஏதாவது ஒரு ஒர்க் செய்ய வேண்டி இருக்கு. அதை மனசு உடம்ப வச்சு பண்றோம், மனசோட சப்போர்ட் வச்சு தான் நம்ம வந்து எல்லா வேலைகளையும் பண்ண முடியும், பண்ணித்தான் ஆகணும். அந்த மனசுல நமக்கு நெகட்டிவா, அதாவது பிரேக் போடுற எனர்ஜியா வந்ததுன்னு வச்சுக்கலாம், அப்ப நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் வந்து அவ்வளவு எஃபெக்டா இருக்காது. ஆர் நம்ம பண்ற நம்ம நம்ம போடுற எனர்ஜி வேலை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அது போடுறதுல கம்மியாயிடுது, அது கொஞ்சம் ஈட்டிங், அதாவது அது சாப்பிட்டு போயிடுது நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜி அதற்கு எதிர்மறை எண்ணங்கள் என்பது எல்லாருக்கும் ப்ராப்ளமா இருக்கு. அது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு பெரியவங்க வரைக்கும் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதை பத்தி இந்த செஷன்ல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இத பத்தி நம்ம வெளியே பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதிர்மறை சக்திகளை அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை உருவாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. உருவாகாமல் பார்த்து கொள்றதுன்னா எப்படி, என்ன பண்ணணும் அதுக்கு, அந்த மாதிரி பண்ண முடியுமா நம்மால அங்கிற குவஸ்டின்ஸ் பின்னாடியே நமக்கு வருது. சரி, இப்ப என்ன பண்றது, இந்த மாதிரி எதிர்மறை சக்தி வரக்கூடாது, வேணாம், அதை நமக்கு தொந்தரவு கொடுக்கறதுன்னு நம்ம ஒத்துக்கிட்டோம். இப்ப வந்து கண்டுபிடிக்கிறோம் எதிர்மறை சக்தின்னா என்ன, நெகட்டிவ் எமோஷன்ஸ்னா என்ன, நெகட்டிவ் எனர்ஜினா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு எங்க நம்ம தேட ஆரம்பிக்கிறோம், நம்ம கூகுள் ஆண்டவர், கூகுள் ஆண்டவர்கிட்ட போய் சர்ச் பண்றோம். சர்ச் பண்ணும்போது அது எதிர்மறை சக்தி உருவாகாமல் பார்த்துக்கொள்வது என்றால் என்ன, ஆர் ஆர் நெகட்டிவ் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்கள் வருது. என்னது வருது அப்படின்னா, உங்களுக்கு கோபம் வரும்பொழுது 1 முதல் 10 வரை எண்ணுங்கள், வருத்தம் வரும்பொழுது சிரிச்சு பாருங்கள், செய்ய வேண்டிய வேலையை தாமதப்படுத்துங்கள். சில பேர் சொல்றாங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், டீப் பிரத் எடுங்க, டீப் பிரத் எடுத்துட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருங்க, கீப் யுவர் செல்ஃப் பிஸி அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள் அப்படின்றாங்க, சேஞ்ச் யுவர் தாட்ஸ். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிச்சுவேஷனை தவிர்த்து விடு, ஆர் மாற்றி விடு அப்படின்னு. இப்போ இதுல எல்லாத்துலயும் கவனிச்சது பார்த்தான்னா, இதுல எல்லாம் உள்ளே போய் பார்த்தோம்னு வச்சுங்க, இதுல வந்து நெகட்டிவ் எனர்ஜினா என்ன, நெகட்டிவ் எனர்ஜி ஏன் வருது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் நமக்கு கிடைக்கிறது இல்லை. சோ அதனால என்ன ஆகுதுன்னா, இது பார்க்கும்போது நமக்கு வந்து திருப்திகரமான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறது இல்லை. இங்க வந்து இந்த திருப்திகரமான ரிசல்ட்னா என்னங்கிறத வந்து ஒரு சின்ன ஒரு சின்னதா ஒரு குட்டி கதையை ஒன்னு சொல்லிடுறேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒய்ஃபுக்கு வந்து வந்து ஃபீல் பண்றாங்க ஹஸ்பண்டுக்கு இயர்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கோ, ஒன்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க, பை கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் என்டர் பண்ணுறாங்க, அவங்க வந்து டேட் கொடுக்குறாங்க, டைம் கொடுத்துட்றாங்க, இந்த டேத்துக்கு வா இந்த டேத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இட்ஸ் அ குட் டாக்டர் ஆல்சோ. அவங்க ஆல்சோ ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வரும்போது ஒரு கேள்வி கேளுங்க உங்கள் ஹஸ்பண்ட, தூரத்தில் இருக்கும்போது, அதாவது ஒரு 30 அடி இருக்கும்போது அந்த கேள்வி கேளுங்க, அதே கேள்வி வந்து கொஞ்சம் பக்கத்தில், அதாவது 20 அடிக்கு வந்த பிறகு கேளுங்க, அதே கேள்வி வந்து ஒரு 10 அடி பக்கத்தில் வரும்போது கேளுங்க, அப்புறம் இன்னும் பக்கத்தில் வந்த பிறகு கேளுங்க, அதாவது 4 தடவை ஒரே கேள்வி கேளுங்க. எந்த இடத்துல அவர் கேட்குறாரு, ஆர் அவரால் கேட்க முடியல அப்படின்ட்டு தெரிஞ்சதுன்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைமும் குறையும் அப்படின்னு. ஸோ இவர் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு, காம்பவுண்டு கேட்டை திறக்கிறாரு, திறக்கும் போது இவங்க கேட்குறாங்க, பையனுடைய ஃபீஸ் கட்டிட்டீங்களா குழந்தைக்கு அப்படின்றாங்க. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் பதில் வரல. நெக்ஸ்ட் ஹாலில் நுழையிறாரு, அது ஒரு 20 ஃபீட் இருக்கும், அப்போ வந்து அதே கேள்வியை கேட்குறாங்க, பையனுடைய ஃபீஸ் கட்டிட்டீங்களா அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு ஒரு பதிலும் வரல. அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரியா எரிச்சல் வர ஆரம்பிச்சிச்சு, சரி சார் ஏதோ சம் சிவியர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு.
நெக்ஸ்ட் ரூமுக்குள்ள வராது, பெட்ரூம் பெட்ரூமோ ஒரு ரூமுக்குள்ள வராது, அது மேபி ஒரு 10 feet இருக்கலாம். அப்போ திருப்பியும் அதே கேள்வியை கேட்குறாங்க. அப்போ வந்து அப்பவும் பதில் வரல. இந்த அம்மாவுக்கு ஒரே பயமா போச்சு, என்னன்னா அது அவ்வளவு தூரத்துல இருந்து கேட்கிறோம், ஒண்ணுமே இவரு பதில் சொல்ல மாட்டேங்கிறார அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்தவருக்கும் சத்தம் போட்டு, பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்களா இல்லையா அப்படின்னு பக்கத்துல வந்து காதல கத்துற மாதிரி கத்துறாங்க. அவரு திருப்பி ஒரு சத்தம் போடுறாரு, ஏண்டியம்மா நீ வந்து கேட்ல இருந்து இதே கேள்வி தான் நான் கேட்டுட்டு இருக்கேன், கேட்ல கேட்ட, ஹால நுழையும் போது கேட்டேன், ரூம்ல நுழையும் போது கேட்டேன், இப்ப பக்கத்துல இருந்தாலும் சத்தம் போட்டு கேட்கிறேன், நான் தான் கட்டிட்டேனே கட்டிட்டேனே கட்டிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கேன், உன் காதுல விழலையா அப்படின்னு. இப்போ இதுல வந்து இது ஒரு சின்னதா கதையா இருந்தாலும் இதுல எல்லாம் கவனிக்கப்பட வேண்டியது என்னதான் இருந்தா, ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியாம நம்ம வேற ஏதாவது சொல்யூஷன் பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ நெகட்டிவ் இமோஷன், நெகட்டிவ் எனர்ஜிங்கிறத ஒரு ப்ராப்ளம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அது வந்து கரெக்டான, அது எங்கேருந்து வருது, எதனால வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ரைட்டாக அப்ரோச் பண்ணணும். அதனுடைய மெசேஜ் அதுதான். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து ஒரு இதுக்கு கண்டினியூவேஷனா ஸ்லைட்லி அவுட் சைட் காமிக்கிறான். இது வந்து எஜுகேஷனல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஏன்சியன்ட் இந்தியா, நம் பண்டை காலத்தில் நாம் படிக்கிற சிஸ்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி இவங்க சஹானா சிங் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய மேட்டர்ஸ் கண்டுபிடிச்சு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் மாதிரி அப்பவும் இருந்திருக்கு, அப்போ வந்து மட்டு ஆஷ்ரமா அப்படிங்கிற பேர்ல இந்தியா பூரா இருந்திருக்கு. நாலந்தா, சாரதா பீட்டு, இவங்க வந்து குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஆராய்ச்சி பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல பியூட்டி என்னன்னா, இங்க வந்து படிக்கிறதுக்கு வெளிநாடுகள்ல லைக் சைனா, இந்தோனேஷியா, ஓகே, வேற பக்கத்து நாடுகள்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்கள்லாம் வந்து இங்க படிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்ப வரணும்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க, அப்ப டிரான்ஸ்போர்ட்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க நடந்துதான் வரணும், காடு மலை எப்படி இருந்தது, எவ்வளவு டஃபா இருந்தது அப்படின்னு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் வந்து நிறைய, அதாவது ஒரு கோர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய கோர்சஸ், அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, மெடிசின், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் கோர்சஸ் வச்சு எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருந்திருக்கு. பர்டிகுலர்லி இங்க கேரளாவில் வந்து அவங்க விரும்பி வர்றது அங்க வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேற இருந்திருக்கு. சரி, ஏன் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன், இதை நீங்க வந்து யூ கேன் சீ இன் இன்டர்நெட், பியூட்டிஃபுல் பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு 40-45 minutes போகுது, வெரி நைஸ் ஒன் பாருங்க. இதுல ஏன் இப்போ நமக்கு நம்ம டாபிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு, இப்ப எல்லாருமே வந்து இந்த வேதிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லிட்டோம், மனசை பத்தி கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து பேசிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, மனசு அப்படின்னு பார்க்கும்போது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு நாலு டாபிக்கா ஹெட்டிங்கா பிரிக்கிறாங்க. ஏன் அது, ஏன் நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கறது வந்து டாபிக்ல வந்து நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை எண்ணம், அது எங்க இருந்து வருது, நம்ம உடம்புல இருந்து வர்றது இல்லை, அது வர்றது வந்து நமக்கு மனசுல இருந்து வருது. ஸோ அந்த மனசை பத்தி தெரிய வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான டியூட்டி, கடமை. நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, திருப்பியும் கேட்கலாம். இந்த ஆங்கிளோட, அதாவது
நமக்கு எதிர்மறை எண்ணங்கள்ங்கிற ஐடியா ஆங்கிளோட அந்த மைண்ட் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். இப்போ வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு டைட்டில் சொல்லிட்டோம். என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சரி நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு 16th century, ஒரு 400-500 years பேக்குக்கு நீங்க ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ராஜான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அங்க உங்களுக்கு வந்து உங்களுக்காக ஒரு அரண்மனை கட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, ஆசை வருது. ஆனா அதோட முடியுமா? அப்படி இருக்கும்போது சொல்லும்போது இது வந்து புது டைப்பா இருக்கணும், டோட்டலா வித்தியாசமா இருக்கணும், கல் கட்டிடத்தை அது வரைக்கும் மேஜரா நடந்தது கல் கட்டிடம் வச்சுதான் கட்டியிருக்காங்க, கல் கட்டிடம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும், உள்புறம் வந்து டிசைன் நல்லா இருக்கும் ஜாஸ்தி வச்சுக்கலாம், வெளிப்புறம் வந்து நம்ம ஊர்ல இங்கெல்லாம் கோயில்லாம் இருக்கு, அந்த கோயிலோட வந்து இது கம்பாரிசன் வரக்கூடாது, வெளிப்புறம் வந்து ரொம்ப சிம்பிளா வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுக்குது பாருங்க. அந்த ஐடியாஸ் கொடுக்கறது வந்து மனம். அது சொன்ன பிறகு அதை கன்வெர்ட் பண்ணி, சரி இது இந்த டிசைன்ல பண்ணலாம், இது இந்த மாதிரி இந்த சுற்று வட்டாரத்துல இந்த மாதிரி டிசைன் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு கால்குலேட் பண்ணி டிசைன் பண்ணி அரைவ் வர்றது அந்த புத்தியோட வேற. சோ புத்தி வந்து ஒரு டிசைன் போட்டாச்சு, மனமுக்கு ஒரு கேட்ட கேள்விக்கெல்லாம் புத்தி வந்து ஒரு டிசைன் போட்டு கொடுத்துருச்சு. அத ஃபோர்ஸ், அது வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா, அது கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து சித்தத்துல இருந்து அந்த ஆர்வம், அந்த ஃபோர்ஸ் வருது, இது பண்ணணும் இந்த பில்டிங்க அப்படி. அந்த பில்டிங் எல்லாம் டோட்டலா பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து யாரோ ஒருத்தர் சூப்பர்வைஸ் மாதிரி அவருடைய கண்ட்ரோல்ல தான் நடக்குது. அதாவது நீங்க ராஜா, உங்க பேர்ல தான் நடக்குது. ராஜா சொல்லியிருக்காரு இப்படிதான் கட்டணும் அப்படின்னு உங்க பேரை சொல்லியே வேலை நடக்கும். ஏ இது சரியா இருக்கு, ராஜா அப்ரிஷியேட் பண்ணுவாரு உன்னை, இது சரியில்லை, ராஜா அவனை வந்து விட மாட்டாரு, ஒத்துக்க மாட்டாரு அப்படின்ட்டு. அங்க ஒருத்தருடைய பொறுப்பு அங்க வருது. அதாவது அகங்காரம் ஆர் நான் சொல்லிக்குவோம் பேர. இப்போ என்ன சொல்ல வர்றனா, நீங்க ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்டினரி பர்சனாக இருந்தாலும் சரி, செயல்பாடுங்கிறது எல்லாருக்கும் காமன். எல்லாருமே இந்த மாதிரி நாலு டைப் தான். மனம், மனம் என்பது வேரியஸ் ஐடியாஸ் கொடுக்கறது, புத்திங்கிறது செலக்ட் பண்றது, அதுல இருந்து அப்ராப்ரியேட்டா இது நல்லா இருக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றது. அது செலக்ட் பண்ண பிறகு அங்க வேலை செய்யறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது, உணர்ச்சியை கொடுக்கறது வந்து சித்தம். இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு நான் வேண்டி இருக்கு. ஸோ இதான் நாலு ஹெட்டிங் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க இந்த எல்லா யூனிவர்சிட்டியிலும். இதுதான் பேசிஸ் அப்படிங்களா. சரி இது மாதிரி பண்ண முடியுமா, கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதாவது இவ்வளவு கண்டிஷன் போற வித்தியாசமா இருக்கணும், இங்க கல் கட்டி தான் இது யூஸ் பண்ணக்கூடாது, அந்த காலத்துல சிமெண்ட் வெளில பண்ண முடியுமா, கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. அது என்ன ஆயிருக்குங்கிறத ரெண்டு ஸ்லைட்ல பார்க்கலாம். அதாவது சொல்றாரு, புதுசா இருக்கணும், வித்தியாசமான இருக்கணும், கல்கட்டணம் எல்லாம் இருக்கணும், உள்புறம் சிறப்பானதாக இருக்கணும், வெளிப்புறம் சாதாரணமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருந்திருக்கும். இது சில கண்டிஷன்ஸ் நான் காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு நிறைய பேர் இதை பார்த்துருக்கீங்களா தெரியாது. இது வந்து இட்ஸ் அன் எக்ஸிஸ்டிங் பில்டிங். 16th century
திருமலை நாயக்கருங்கிற ஒரு அரசர் கட்டி இருக்கிறது. இதுல வந்து இந்த பில்லர்ஸ் பாருங்க, அது பில்லர்ஸ் பாக்குறதே ஒரு டோட்டலி டோட்டலி டிஃபரண்ட் வித்தியாசமான டிசைன்ல கட்டியிருக்காங்க. இந்த பில்லர் வந்து மூணு பேர் சேர்ந்து போய் கட்டி பிடிக்கணும், அந்த அளவுக்கு டயமீட்டர் பெருசா இருக்கும். அது அத உள்ள வேலை பண்ணியிருக்கிற ஆர்கிடெக்சர் ஒர்க் வந்து திராவிடியன் ஸ்டைல், அப்புறம் ராஜஸ்தானிஸ் எல்லாம் கொஞ்சம் மைனூட்டா வேலை பண்ணுவாங்க, அப்புறம் இஸ்லாமிக் டிசைன், அப்புறம் யூரோப்பியன் கல்ச்சரோட டிசைன், இந்த மாதிரி வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து கொண்டாந்து டிசைன் போட்டிருக்காங்க. அதாவது வித்தியாசமா இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் போட்டார் இல்லையா, அந்த மாதிரி போட்டு எல்லாம் போட்டு பண்ணும்போது அந்த புத்தியில அரைவ் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரி அவங்களெல்லாம் அரைவ் பண்ண முடியுது. இது ஒரு ரூஃப் இவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க, இந்த அந்த உள்புறம் எவ்வளவு வேலைப்பாடு இருக்கு பாருங்க, தூண் வேலைப்பாடுதான். இது வெளிப்புற தோற்றம். இது இருக்கிறது மதுரை மீனாட்சி டெம்பிளோட பக்கத்துல இருக்கு, இது வெரி நியர்பை. ஸோ இது இங்க வந்து வேலைப்பாடு ஜாஸ்தி வச்சான்னா அங்க பாக்குறத விட இதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மேபி அதுக்காக எதுக்காகன்னு தெரியல, அவரு வெளியே வந்து சுமாரா இருக்கணும் அப்படிங்கிறது சிம்பிளா வச்சுட்டாங்க, உள்ள வந்து ரொம்ப பெரிய டிசைனா வச்சிருக்காங்க. நெட்ல பார்க்கலாம், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. சினிமாவில் இதை வச்சு பாட்டெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, அது நீங்க ஒரு வேலை பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நமக்கு கொடுக்குது மனசு, இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும். புதுசா இருக்கணுங்கிறதுக்கு புதுசா இருக்கும் போது ஒரு 10 ஐடியா வந்திருக்கும், வித்தியாசமானதுக்குங்கிறதுக்கு ஒரு 10 ஐடியா வந்திருக்கும். கல்கட்டிடமே இல்லாதன்னா எப்படி கட்டுறது அந்த காலத்துல, அதுக்கும் ஒரு 10 ஐடியா வந்திருக்கும். அதாவது இந்த மாதிரி நிறைய ஐடியாஸா கொடுக்கறது வந்து மனசு. ஈவன் நவ் நாமும் நமக்கும் அதே மாதிரி முறையில தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். ஸோ புத்தி செலக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டோம். இந்த புத்தியானது புத்தியானது ஒண்ணு டிசைட் பண்ணுது, அது டிசைட் பண்ண உடனே சித்தமானது அதுக்கு சப்போர்ட்டிங்கா எனர்ஜி கொடுக்குது. அதாவது ஒரு ஒருத்தனுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு கோபம் வரும், ஒருத்தனுக்கு பிடிச்சதுன்னா ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது, இந்த வேலை பண்ணணும்னா அதுக்கு ஆர்வம் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி வேலை செய்ய வேண்டிய உந்துதல் கொடுக்கறது அந்த சித்தம். சுருக்கமா சொல்ல போனாதான் புத்தி என்ன டிசைட் பண்ணுதோ அதன் பிரகாரம் அந்த சித்தம் வந்து ஆர் இயல்பு ஆர் நேச்சர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம, அதுக்கு சூட்டபுளா அங்கிருந்து எனர்ஜி வருது. இப்பெல்லாம் இந்த கதை எதுக்கு, ஏதோ ராஜா கதை கேட்க தேவையில்லையே அப்படின்னா, நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது வந்து எதிர்மறை எண்ணம். அந்த எண்ணம் எதிர்மறை எண்ணம் வர்றது வந்து அந்த சித்தம் அந்த நேச்சர்ல தான் வருது. ஸோ இது நமக்கு தேவையா தேவை இல்லையா, அது இல்லாம வாழ முடியாதா, அதை எப்படி கட் அவுட் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க இருந்து நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி வருது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல முக்கியமா கவனிச்சது வந்து புத்தி டிசைட் பண்ணா அந்த புத்தி டிசைட் பண்றதுக்கு சூட்டபிளா தான் அந்த ஆர்வம் கொடுக்குது எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு சின்னதா ஒரு இன்னொரு சீன், ஒரு சின்னதா ஒரு கதை. புத்தர், புத்தருக்கு சிஷ்யஸ் இருக்காங்க. இவர் ஒருத்தர் எங்க இருந்து வர்றாரு, வந்துட்டு புத்தரை வந்து ரொம்ப திட்டுறாரு, நீ வந்து எங்க யங் பீப்புள் எல்லாம் நீ கெடுத்துடுற, அவங்களுக்கெல்லாம் வேலை
வேலை பண்ண விடாம நீ வந்து சும்மா உன்னோட உட்கார வச்சிடுற, அப்படி இப்படின்னு அப்படி இப்படின்னு திட்டுறாரு. திட்டும் போது இந்த மாணவர்களுக்கு தாங்க முடியல, திருப்பி அடிச்சிடணுங்கிற அளவுக்கு கோபம் இருக்கு. ஆனா புத்தரோ ஒண்ணுமே வந்து ரியாக்ட் பண்ணல, ரொம்ப கூலா இருந்துட்டாரு. அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு, அவரும் கத்திட்டு போயிட்டாரு. இப்போ வந்து மாணவர்களுக்கு சிச்சுவேஷன் ஒண்ணுதான், சிச்சுவேஷன் வந்து ஒரு ஆள் வர்றாரு புத்தரை பார்த்து திட்டுறாரு. இதுல மாணவர்களால தாங்க முடியல, அவர் திருப்பி அடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோபம் வருது. ஆனா புத்தருக்கு கோபம் வரல. என்ன ஆகுது, என்ன நடக்குது, என்ன மந்திரம் போட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. அப்புறம் அவர் போன பிறகு இந்த ஸ்டூடெண்ட் வந்து புத்தர்கிட்ட கேக்குறாங்க, ஐயா நீங்க வந்து அவர் இந்த அளவுக்கு மோசமா பேசினாரு, எங்களாலே தாங்க முடியல, நீங்க வந்து அமைதியா இருந்தீங்களே எப்படி அப்படின்னு. அவர் வந்து சரி உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. சாமியார் கையில என்ன இருக்க போகுது, திருவோடு ஒண்ணுதான் இருக்கும், பிச்சை வாங்குறது. சரி இந்த கையில என்னுடைய திருவோடு இருக்கு அப்படின்னு. இத வந்து அந்த பக்கத்துல இருக்கிற ஆசிரமம் குருகிட்ட போய் கொடுத்துட்டுவான் அப்படின்னு. இது யாருடைய திருவோடு அப்படின்னு கேக்குறாரு. இது என்னுடைய திருவோடு அப்படின்ற. சரி கொடுத்துட்டுவா அப்படின்றாரு. அங்க போய் சேர்றாரு சாமி, அங்க இருக்கிற சாமி இருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி எங்க ஐயா உங்கள்ட்ட இது கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. அவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோ என்ன கதையோ தெரியாது. உடனே ஒரு கசக்குற பழத்தை வந்து திருவோட்டில் வச்சுட்டு போய் சாமிகிட்ட போய் சொல்லு அப்படின்னு. இவரும் திரும்பி வர்றாரு. திரும்பி வந்த உடனே ஐயா போனேன், அதை பார்த்தேன், இதை கொடுத்தேன், அவர் அவர் வந்து எடுக்கல, ஆனா ஒரு கசப்பான பழத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்னு. சரி நீ இந்த திருவோடு போகும்போது யாருடையது அப்படின்னு கேட்டது. என்னுடையதுதான். சப்போஸ் அவர் எடுத்திருந்தா அப்போ திருவோடு யாருடையது, அவருடையது. அவர் எடுக்கல, இப்போ யாருடையது, என்னுடையது அப்படின்றான். ஸோ புத்தர் என்ன சொல்றாருன்னா, மெசேஜ் என்ன கொடுத்தாருன்னா அவங்களுக்கு, அவன் வந்து என்னவோ திட்டிருக்கலாம், நான் அது வந்து எனதுன்னு வாங்கிக்கல, எனதுன்னு வாங்கி இருந்தா தான் அந்த பிரச்சனை வந்திருக்கும். அவன் எவன் வந்து சொன்னானோ அவனுக்கு தான் அந்த கசப்பான எனர்ஜிகள் ஆகுது, ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கதை மாதிரி இருந்தாலும் இதுலேருந்து நமக்கு வர்ற மெசேஜ் என்னன்னா, புத்தர்ங்கிற வேடை எடுத்துட்டு புத்தின்னு ஓடுங்க. புத்தி என்ன ஒத்துக்குதோ அதுக்கு சூட்டபிளாத்தான் சித்தத்துல இருந்து உணர்ச்சி வரும். புத்தர் வந்து அது எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துட்டாரு, அவர் சொன்னதை ஒத்துக்கல, அவர் மடையான்றாரு, நான் இவர் வந்து நான் மடையான்னு இல்லை ஒத்துக்கல, அவருக்கு அது சம்மந்தம் இல்லாத ஒரு சீன் மாதிரி இருந்துட்டார். ஸோ அதனால அவருக்கு கோபம் வரல. அவங்களுக்கு அவங்களுடைய அந்த தன்னுடையது மாதிரி எடுத்துக்கும் போது, புத்தி அந்த மாதிரி டிசைட் பண்ணும்போது, இவர் எப்படி இதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும் போது அதுக்கு சூட்டமில்லான உணர்ச்சி கோபம் வரும். ஸோ இதுல வந்து முக்கியமான மெசேஜ் என்ன சொல்ல வர்றோம்னா, புத்தி என்ன டிசைட் பண்ணுதோ அதுக்கு சூட்டபிளா தான் உணர்ச்சிகள் வரும். இப்போ சீன் ஒண்ணுதான், ஜனங்கள்லாம் ஒண்ணுதான், டயலாக்கும் ஒண்ணுதான், ஒருத்தருக்கு கோபம் வருது இன்னொருத்தருக்கு கோபம் வரல. இப்போ ரீசன் வந்து புத்தி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிது, ஆச்சுங்களா. சரி இப்போ இவ்வளவு சொன்னது சிம்பிளா ஒரு பிக்சர் போட்டு காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சான்னா இந்த மாதிரி வருது.
சோ மனதின் செயல்பாடு நம்ம எக்ஸப்டிங் தூங்குற நேரத்தில் விட்டு டீப் ஸ்லிப் தூங்குற நேரத்தில் விட்டு நமக்கு இதுதான் அந்த மனம் வேரியஸ் ஐடியாஸ் சொன்னால் பாருங்க ராஜாவாக இருந்துட்டு அதுல இருந்து டிசைன் செலக்ட் பண்ணீங்கள அந்த புத்தி அங்கேருந்து இங்கே சப்ளை பண்ணுறது வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் வருதுன்னு எனர்ஜி உணர்ச்சிகள் வர்றது வந்து இந்த சித்தம் இயல்பு ஆர் நேச்சர் இதுல இருந்து இப்படி வருது உங்களுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்றது இவர் ஏதாவது ஒருத்தர் உள்ள வேணும் இல்லையா வேலை பண்றதுக்கு ஒரு நான் இப்போ இதை வந்து நீங்க டெய்லி பண்ணி பண்ற ஆக்டிவிட்டிலையும் போட்டு பார்க்கலாம் இப்போ நீங்க ராஜாவா இருந்த பார்த்த பில்டிங்கையும் இதை இங்க போட்டு பார்க்கலாம் புத்தர் சிஷ்யர் கதையும் போட்டு பார்க்கலாம் என்ன போட்டு பார்த்தாலும் இப்படித்தான் அந்த இந்த கணக்கில் தான் வருது இந்த நாளும் பேலன்ஸ்டா போகும்போது ஹெல்த்தியா இருக்கு லைஃப்ல ப்ராப்ளம் இல்லை இந்த இதுல ஒன்னு ஜாஸ்தி ஒன்னு கம்மி வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னு வச்சுக்கிட்டேன் என்ன ஆச்சதுன்னா சாம்பார்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி உப்பு ஜாஸ்தியாக போச்சு இல்லை வேற அந்த ஐட்டம் ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னு சொன்னான்னா அதனுடைய டேஸ்டே மாறிடுது இல்லையா அது மாதிரி இங்கேயும் நடக்கும் அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா ஏன் இதை சொல்ல வரேன்னா மனதனுடைய செயல்பாடு என்னங்கிறது ஒரு ஐடியாவை கொடுத்துட்டோம் அதாவது இப்போ வந்து மனத்துல வந்து நிறைய ஐடியாஸ் வருது புத்தி டிசைட் பண்ண முடியல இது பண்ணணும் இது வந்து 100 ஐடியா கொடுத்துருச்சு இது ஒரு ஐடியா செலக்ட் பண்ணா தான் வேலை நடக்கும் இதனால செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்னா ஒரே குழப்பமா இருக்கும் இல்லையா அவன் வந்து சொல்ல ஐயோ ஒரே குழப்பமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல எவனோ ஒருத்தன் திருடன் வீட்டுக்குள்ள வரான் அப்போ வந்து ஒரு கோபமோ இல்லாட்டி ஒரு பயமோ வந்து சத்தம் போடுற எனர்ஜி தான் இங்க இருந்து வரணும் அவனுக்கு கொண்டு போய் அந்த நேரத்துல மகிழ்ச்சி வந்தா எப்படி இருக்கும் பைத்தியகரத்தானா இருக்கும் சோ இது ஏன் சொல்ல வரேன்னா எது என்ன ஒர்க் பண்ணணுமோ அது சூட்டபிளாக தான் பண்ணணும் அது பண்ண பிறகு இவர் வந்து அந்த ஆக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இப்போ இது வரைக்கும் சொன்ன கருத்துக்கள் வந்து சுருக்கம் இது சரி இப்போ நம்ம டைட்டில் வந்ததெல்லாம் நெகட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி வராதா அப்படின்னா நமக்கு அக்செப்ட் பண்ணாதது நம்ம புத்தி நமக்கு வந்து ஒத்துக்காத கண்டிஷன்ல வந்து வர்றது வந்து நெகட்டிவா தான் வரும் ஏதோ ஒரு சீன்ல நமக்கு ஒத்துக்க முடியல என்ன அதை ஜெயிக்க முடியும்னு தோணல அப்படின்னா இங்க இருந்து பயம் வரத்தான் செய்யும் உங்க மெட்டீரியல் ஒண்ணு தொலைஞ்சிருச்சு தொலைஞ்சது பத்தி நினைக்கும் போது இங்க வருத்தம் வரத்தான் செய்யும் இப்போ இயற்கையிலே இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இதை ஜெயிக்கிறது ஜெயிக்க முடியுமா இயற்கையே கொடுக்கும்போது நம்ம ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டா அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து ரைஸ் ஆகுது ஸோ அதை வந்து ஃபர்தரா பார்ப்போம் ஓகே நீங்க வந்து வெளிய ஒரு மார்க்கெட்ல இருக்கீங்க தூரத்துல இருந்து ஒரு சின்னதா ஒரு கிரௌட் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு 10-15 பேர் உட்கார்ந்துருக்காங்க யாரு நின்று இருக்காங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து உங்க ஃப்ரெண்ட ஒருத்தர பாக்குறீங்க உங்க நண்பன் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன மாதிரி அதாவது பார்த்துட்டீங்க புத்தி வந்து நண்பன் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு இங்கிருந்து என்ன வரும் ஒரு மகிழ்ச்சி வரும் அவனை போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும்
தூரத்துல இருக்கான், தூரத்துல இருந்தாலும் சரி அவனை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் வந்து ஒரு உந்துதல் இங்க இருந்து கிடைக்கும். இப்போ அதே ஆளை விட்டுட்டு இன்னொருத்தா இருக்கான்னு வச்சு, அவன்கிட்ட நீங்க போய் பேசுனீங்கன்னா உயிரை எடுத்துருவான், பேசி பேசியே உயிரை எடுத்துருவான், அவ்வளோ பயம். அப்போ இங்கிருந்து என்ன வரும்? அந்த சிச்சுவேஷன்ல புத்தி சொல்லுதே அவன் பாக்குறான் நீ அவன் வந்து உன்னை உயிர் எடுத்துருவான், என்ன தப்பிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சிக்னல் கொடுக்குது. இப்போ இங்கிருந்து வந்து ஒரு பயம்ங்கிற மாதிரி, ஒரு அருவறுப்புங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் வந்தா தான் இவன் வந்து புரிஞ்சிக்க முடியும், அதுக்கு சூட்டபுளா இவன் வேலை பண்ண முடியும். என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு பிக்சரைஸ் போட்டு பார்த்தோம்னா, இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, அங்க ஃப்ரெண்டை வந்து பாக்குறீங்க, அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்வம் வருது. ஆர்வம் வந்தா தான் போய் அவரை பார்க்க முடியும். இப்போ இது இப்போ கவாட்ச அவசங்க, இப்போ இங்க இருந்து பிடிக்கலங்கிற பார்க்கும்போது பயம் வருது. இப்போ ரெண்டுமே இயற்கை நம்மகிட்ட தான் வருது. இப்போ வந்து ஒன்றும் நம்மளா ஒன்றும் இதில் கூட்டி வரல, ஆட்டோமேட்டிக்காக தான் வந்திருக்கு. இயற்கையிலே வரக்கூடியது தவறா, இயற்கையிலே வந்தது தப்பா, அதை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும், அப்படி ஜெயிக்கிறதுனா என்ன அப்படிங்கிற ஒரு குவெஸ்சன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருது. அதாவது ஒரு சீன் நடந்திருக்கு, அந்த சீன் நடக்கும்போது ஒரு சீன்ல இருந்து ஒரு உணர்ச்சி வந்திருக்கு, இன்னொரு சீன்ல இருந்து இன்னொரு உணர்ச்சி வந்திருக்கு. அது வந்ததுனால வந்து நம்மளை அது டிஃப்ரெண்ட் டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் இந்த நெகட்டிவ் வரும்போது நமக்கு தொந்தரவு ஜாஸ்தி கொடுக்குது. சரி, என்ன இன்னும் ஃபர்தர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்வம்ங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, தட் இஸ் ஒரு நேர்மறை எண்ணம், ஒரு பாசிட்டிவ். பயம்ங்கிறது ஒரு எதிர்மறை. ரெண்டுமே இயற்கை தான், நீங்க ஒன்றும் கூப்பிட்டு வரல, உங்களுடைய இயல்பு உங்களுடைய சரௌண்டிங்ஸ் பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. ஆனால் ஒன்று நேர்மறை, ஒன்று எதிர்மறை. நேர்மறையை வந்து நம்ம ஒத்துக்கிறோம், ப்ராப்ளம் இல்லை, நல்லா வி ஆர் ஹாப்பி வித் இட் அப்படின்றோம். ஆனால் எதிர்மறை மட்டும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ ஐயா வந்து இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு ஷார்ட்டா ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய புத்தியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வரி வந்தாச்சு. ஏன்னா இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், புத்திக்கு சம்பந்தம் ஒன்றும் புரியலையே அப்படின்னா பார்ப்போம் முன்னாடி. ஆனா ஆன்சர் வந்திருக்கிறது உங்க புத்தியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க அப்படின்னு. சரி, புத்தியை ஸ்ட்ரென்தன் பண்றதா எப்படி பண்ண முடியும், என்ன காலைல எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ரெண்டு மெத்தட் ஐயா சொல்றாங்க. இப்ப ரெஸ்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷன்ல வந்து நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். அதாவது அது என்ன ரெண்டு சொல்லியிருக்காங்க, என்ன அதை என்ன பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிறத முன்னாடி பார்ப்போம். இதுல ஒரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்தது இல்லையா, எதிர்மறை எனர்ஜி வந்ததுன்னா அது பாடியில நமக்கு வேண்டிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணுது. எந்த உணர்ச்சி வந்தாலும் கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டு, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இருந்தாலும் அது வருது, வேற வழி இல்லை. எதிர்மறை உணர்ச்சிகள் நரம்பு மண்டலங்களை சேதப்படுத்து, அதுக்கு உண்டான ரசாயனங்கள் அது உற்பத்தி பண்ணுது. இப்ப இது என்ன பண்ண முடியும், அதாவது இது ரெண்டுமே இயற்கையில தான் வந்து இது வேணான்றோம்,
இந்த ஒரு ப்ரெசன்ட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மாட்டிக்கிறோம். அப்ப வந்து என்ன பண்ண முடியும் அப்படி அப்படின்னு பார்த்தா, ஓகே, இது இயற்கை தான் அப்படின்னு நம்ம புத்தி முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சு, அதாவது இப்ப ரெண்டு ஈவெண்ட்டும் பாத்தீங்க, ரெண்டு ஈவெண்ட்டும் பார்க்கும்போது இது இயற்கை தான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணும்போது சிச்சுவேஷனை கொஞ்சம் மாறிடும். அது என்ன சிச்சுவேஷனே மாறிடும் அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். இப்போ இங்க வந்து சிச்சுவேஷன்ல நம்ம இங்க பார்த்துட்டோம், அந்த அதாவது புத்தி சீன்ல வந்து அவர் பிடிக்கல அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டாரு, இவர் இங்க இருந்து கோபம் வந்துருச்சு, ஆர் சே வெறுப்பு வந்துருச்சு, பார்க்க விரும்பல. ஆனா அது இயற்கை, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்போ ரெண்டு சான்ஸ் இருக்கு, இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நம்ம பண்றது. அதாவது ஒண்ணு, எனக்கு புத்தி வர, புத்தி வந்து எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். என்ன அது இயற்கை, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் புத்தி ஒத்துக்கலாம். இப்போ புத்திக்கு ஒரு பாடம் வருது, ரெண்டு சாய்ஸ் பார்த்துட்டோம். அதாவது ஒன்று வந்து எனக்கு வேணாம் அப்படிங்கிறது ஃபைட் பண்ணுறது, இன்னொன்று வந்து அது இயற்கை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஒத்துக்குவோம் அப்படின்ட்டு ரெண்டு சாய்ஸ் வருது. அந்த ரெண்டு சாய்ஸ்னால இங்கே இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிறவரு இங்க ஏதோ ஒன்று பிடிக்கல, அதாவது அவர் ஃப்ரெண்டை தூரத்திலிருந்து ஒருத்தர் பார்க்குறாரு, அவர் வேணாம் வேணாம்னு நினைக்கிறாரு. வேணாம்னு நினைக்கும் போது அவர் வேணாம்னு பார்க்கும்போது இங்கிருந்து வர்றது வந்து வெறுப்பு, சே கோபம் அந்த மாதிரி வருது. இப்போ வந்து இவர் கோபம் வேணாம் அப்படின்னா இதை விரட்டுறதுக்கு இங்கே என் முன்னாடி என்ன வந்ததோ அது மாதிரி தான் வரும். உதாரணத்துக்கு இங்கே முதல்ல வந்து பயம் வந்ததுன்னு வச்சுக்குவோம், இவர் வந்து எனக்கு பயம் வரக்கூடாதுன்னு நினைச்சா எது வரக்கூடாதுன்னு வைக்கும்போது இது விரட்டுறதுக்கு வந்து பயம்தான் வேணும். அந்த ஆளு நான் பார்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது இங்கிருந்து வந்தது ஒரு பயம், ஒரு வெறுப்பு, அதான் அந்த உணர்ச்சி வந்தது, அந்த இதனால தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இப்போ அந்த பயம் ஆர் வெறுப்புமே வேணாம் அப்படின்னு விரட்டும் போது அதே தான் திரும்பி வரப்போகுது. அப்ப என்ன ஆகும், மனசுல பூரா வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜியா ஃபுல்லா இருக்கும், ஒரே வெறுப்பா இருக்கும், ஒரே பயமா இருக்கும், ஒரே கோபமா இருக்கும். ஆனா நடந்தது என்ன, இயற்கை. இப்போ ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கணும், நடந்தது இயற்கை, வந்ததை விரட்ட ஆரம்பிச்சானா அதுதான் ஃபுல்லா இருக்குது. ஆனா அது இயற்கைன்னு ஒத்துக்கிட்டா, இது செகண்ட் ஆப்ஷன் பாக்குறோம், இயற்கைன்னு ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கங்க. அப்ப என்ன ஆகும், புத்தி வந்து இங்க இருந்து பயம் வந்தாச்சு, வந்ததுக்கு இது இப்படி தாம்பா வரும்ங்கிறது அப்படின்னா இங்க இருந்து திருப்பி நெகட்டிவ் வராது இல்லையா, சரி அடுத்து என்ன வேலை செய்யணுமோ அதை பாரு அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு ஃபோர்ஸ் போயிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து மனதை வந்து பலப்படுத்து அப்படின்னு சொல்றதுல வந்து ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து இயற்கைங்கிறது, நம்ம இயற்கையை வந்து இயற்கைன்னு ஒத்துக்கிட்டாலே அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஃபர்தரா வர்றது அப்படியே கட் ஆயிடுச்சு, இல்லாட்டியும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி கண்டினியூவஸா இருந்திருக்கும். ஐ திங்க் இந்த சீன் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி போகலாம். அதாவது எதிர்மறை உணர்ச்சிகளான பயம் மற்றும் கோபம் சூழ்நிலையில் ஏற்படும் போது இயற்கை தான் என நமது புத்தி முடிவு செய்தால் நமது சித்தம் அந்த நிலையில் என்ன விதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் கேள்வி.
அது வந்து இந்த மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகள் இயற்கையானது என புத்தி முடிவு செய்யும் பொழுது அதை ஏத்துக்கிற ஆற்றல் வந்து நம்ம சித்தம் கொடுக்காது. ஆச்சுங்களா? முன்னாடி வந்து ஒன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுங்க, திருப்பி நெகட்டிவ் வராது இல்லையா? இப்போ நமக்கு வீட்டுக்கு ஏதோ வர்றோம், வர்றவங்களை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம் வாங்க அப்படின்னு, அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் வராது இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால உங்கள் புத்தி பலப்படுது. உங்கள் புத்தி பலப்படுறதுனால உங்களுக்கு திருப்பி திருப்பி வர்ற நெகட்டிவ் இமோஷன்ஸ் இல்லாமல் போகுது. அதாவது நெகட்டிவ் இமோஷன்ஸ் வராமல் இருக்காது. நம்மளுடைய நேச்சர் நம்மளுடைய சரவுண்டிங்ஸை பொறுத்து வரத்தான் செய்யும். அது இயற்கைன்னு நம்ம எடுத்துக்கும்போது அதனால ஃபர்தரா தொந்தரவு இல்லை. அது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை ஜெயிக்கிற ஒரு மெத்தடு. ஆச்சுங்களா? அப்போ ஏத்துக்கிறதுங்கிறது டிசைட் பண்ணியாச்சு. ஏத்துக்கிறதுங்கிறது நேர்மறை ஆற்றலால் எதிர்மறை ஆற்றலாங்கிற ஒரு டவுட்டு வருது. என்ன அது? நேர்மறை தான் நிச்சயமா. அதாவது நமக்கு நெகட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருந்த நம்மளுடைய சித்தம் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேஜுக்கா மாத்திருது. அங்கிருந்து வர்றதை விரட்டினாத்தான் அது ஜாஸ்தி கொடுக்குது. அங்கிருந்து வந்ததை ஒத்துக்கும் போது சரி இது வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. இப்ப இதுக்கு வந்து ஐயா ஒரு நல்ல நல்ல ஒரு சிறப்பான உதாரணமான ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த நாய் கதை ஒன்று சொல்லுவாங்க. இப்ப அந்த நாய் கதை இந்த சிச்சுவேஷன்ல கூட ஃபிட் பண்ணி பாத்துக்கலாம். பயம் வந்தது அது வந்து நமக்கு வேண்டியவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும்போது அந்த பேட் இமோஷன்ஸை விட்டுட்டு ஒரு பாசிட்டிவ் வரும்போது அது தப்பி ஓடுது. அதான் அந்த நாயோட நாய் கதையோட கண்டென்ட். ஸோ இது ஒரு மெத்தடு. ஆச்சுங்களா? இப்போ வந்து இன்னொரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகுதுங்க. இது எனக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் வருது, ஆனா போறதில்ல, எனக்கு ரொம்ப போட்டு படுத்துது. என்ன என்னால ஒன்றும் பண்ண முடியல, நல்லா ஒரு வேலையும் பண்ண முடியலன்னு சில சிவியர் கேசஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னு இது வந்து இப்போ ஒரு டைப் கேஸ் பார்ப்போம். இந்த ஒரு டைப் கேஸ்ல வந்து இயற்கையில நமக்கு டெய்லி டே டு டே லைஃப்ல நடக்கிறது. அது நடக்கிறதுக்கு வந்து அப்போ என்ன ஆகுது, எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இன்னொரு டைப் 2. அந்த டைப் 2ல அவனால வந்து வெளியே போக முடியாது. அவன் எப்ப பார்த்தாலும் அது வந்து நெகட்டிவ் இருந்துச்சு, ஒன்றும் ஒரு வேலையும் நடக்காது. அந்த மாதிரி இருக்கு அவனுக்கு வந்து புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன அது அவன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த உணர்ச்சிகள் எல்லாம் வர்றது எங்க இருந்து? சித்தத்துல இருந்து. எதனால வருது? கூப்டா வருதா? இல்ல, புத்தி என்ன டிசைட் பண்ணுதோ, புத்தர் கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க, புத்தி என்ன டிசைட் பண்ணுதோ அதுக்கு சூட்டபிளா தான் வருது. இப்போ இந்த புத்திக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுப்போம். என்ன? ஆர் இனபிலிட்டி, ஒரு ஷார்ட் ஃபால் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அதுக்கு வந்து என்ன, அதனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறது செகண்ட் டைப் 2ல பார்ப்போம். அதாவது புத்தி வந்து நல்லா டிசைட் பண்ணுது, பெரிய
அரண்மனையே கட்டுது, வித்தியாசமா இருக்கணுங்கிறது. சிமெண்ட்டும் இல்லை, கல்லும் இல்லை, பில்டிங் வேணும்னு அதுவும் கட்டுது. அவ்வளவு பிரமாதமான வேலைகள் பண்றது என்ன, நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து ஃபுல்லா எஸ்டிமேட் பண்ணி சொல்ற அளவுக்கு அதுக்கு திறமை கிடையாது. நாளைக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறது புத்தி டிசைட் பண்ணலாம், ஆனா இது நடக்கும் சொல்ற அளவுக்கு அதுக்கு கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணும், அங்கதான் அந்த செகண்ட் டைப் டூல ப்ராப்ளம் வருது. சரி, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியாது, அப்போ என்ன வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு? ஒரு மகிழ்ச்சியான சிச்சுவேஷன் வருமா, ஒரு கவலையான சிச்சுவேஷன் வருமா, ஒரு பயம் வருமா, வருத்தம் வருமா, அது ஒவ்வொருடைய நேச்சரை பொறுத்து. பயம் வரலாம், கவலை வரலாம். ஓகே, இது இது வந்து டைப் டூ சிச்சுவேஷன். அதாவது புத்திக்கு வந்து நாளைக்கு வந்து இதுதான் இதுதான் நடக்கும்னு எக்ஸாக்டா சொல்ல தெரியாது. அது வந்து இது என்னுடைய பாசிபிலிட்டி இல்லை, என்னால அது முடியாது அப்படின்னும் அது புத்தி ஒத்துக்கிறது இல்ல. அப்படி அது ஒத்துக்காதனால என்ன அதுக்கு சூட்டபிளா பிரச்சனை வருது. இப்ப என்ன, நாளைக்கு பரீட்சை இருக்கு, படிச்சிருக்கேன், நல்லா எழுதுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேயே விட்டா பரவாயில்ல, இந்த எழுது வேணும், மறந்துடு வேணும் அப்படின்னு எக்ஸ்ட்ராவா அது இந்த புத்தியோட வீக்னஸ் அங்கே வெளியே வர ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க, ஏன்னா அப்போ என்ன வரும், சித்தத்திலேருந்து சித்தத்திலேருந்து உங்களுக்கு நெகட்டிவ் தான் வரும் இல்லைங்களா. இப்போ முன்னாடி பார்ப்போம், அதாவது எல்லாவற்றையும் அறியும் ஆற்றல் அறிவுக்கு கிடையாது, ஆனாலும் அது தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொள்வதில்லை. என்ன, ஸோ இது ஒரு டிஃபெக்ட். யாருடைய டிஃபெக்ட், நம்மது தான், நம்ம இன்டெலிஜென்ஸ் தான், நம்ம புத்தி தான். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல பார்த்தோம் அது டைப் டூ, அது அது ஒரு வின்னிங் ஒரு மெத்தட். இப்போ இது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மைண்ட் ஆர் சே இன்டெலிஜென்ஸ். இதையும் ஜெயிக்கணும். என்ன ஜெயிக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தனக்கு தெரியாததே தெரியாதது அப்படின்னு ஒத்துக்கிட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க அவருக்கு வந்து பிரச்சனைகள் வர்றது கம்மியாயிடும். அதாவது நம்ம அத முன்னாடியோட பிக்சருக்கு போவோம், அப்ப வந்து நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இதை வந்து நாளைக்கு நடக்க வேண்டிய சிச்சுவேஷனை பத்தி புத்தி நீ யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கிறது வந்து எனக்கு இது இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கணும்னு டவுட்டு நிறைய வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்படி நடந்துருமோ இப்படி நடக்குமோ அப்படின்ட்டு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இங்கிருந்து என்ன வரும்? ஒரு கிளாரிட்டி அப்படி இல்லைங்கிற போது இங்கிருந்து ஒரு பயந்தான் வரும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்கை வந்து நம்ம ஜெயிக்கணும், அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ என்ன சொல்ற, நாளைக்கு என்னவோ நடக்க போகுது, என்ன இப்படி நடக்குமா, எஸ்ஸும்போம் நோம்போம் ஐ திங்க்கு அப்படிம்போம், அது நிச்சயமாக தெரியாததையும் நிச்சயமாக தெரிந்தது போல் முடிவெடுத்து கொள்ளும் தன்மை நம்ம புத்திக்கு இருக்கு. அப்போ வந்து
இந்த பிரச்சனைகள் வருது. நாளைக்கு இந்த மாதிரி இருக்கு, இது எப்படி நடக்கும்னு கரெக்டா தெரியாது அப்படின்னு ஒரு ஒரே பாயிண்ட்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்க, அப்போ சித்தத்துல இருந்து சப்ளை ஆகிற எனர்ஜி இந்த மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கிற போது வர்ற எனர்ஜி எது உங்களுக்கு பெட்டரா இருக்கும்? இந்த மாதிரி ஐ திங்க் நோ எஸ் எல்லாம் கலந்து வரும்போது அங்கிருந்து வர்றது ஒரு நெகட்டிவ் தான் வரும் இல்லையா? ஒரு இங்க வந்து ஒரு செட்டனிட்டி இல்லை, செட்டனிட்டி இல்லாத இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வரத்தான் செய்யும். அப்போ இதை எப்படி ஹவு டு ஓவர் கம் திஸ் கேரக்டரிஸ்டிக் அப்படின்ட்டு பார்க்கும்போது, இப்போ அறிவை வந்து இங்க ஐயா வந்து இங்க வித்தியாசமா சொல்லி கொடுக்குறாங்க. அறிவை ஜெயிக்கிறது வந்து இங்க பேசிக்கலாம், இங்க வந்து அறிவு அறிவுக்கு வந்து வீக்னஸ் இது, இது ஒரு பாயிண்ட். இந்த அறிவோட வீக்னஸுக்கு வந்து பேசிக்கலி நம்ம அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இஷ்யூ. ஏன்னா இப்போ அறிவை ஜெயிக்கணும்னா அது எதோ புரிய வச்சு செஞ்சவன்னா பரவாயில்ல, இங்கே புரிய வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது அப்படி தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு இப்படி நடக்குங்கிறது தெரியாது இல்லையா? என்ன ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து அறிவோட எதிரியாக இருக்காங்களா? அப்படி அறிவோட எதிரி இருந்தா எதிரிய வச்சு நம்ம அந்த பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. ஏன்னா அறிவுன்னா எல்லாம் கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணி அறிவாரது அறிவு அப்படின்னா அதுக்கு எதிரி யாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு எதிரி வந்து அதாவது அறிவின் எதிரியை கொண்டுதான் வெல்ல வேண்டும், அறிவின் எதிரி எது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். அறிவனுடைய எதிரி வந்து மூடநம்பிக்கை. பேரலா அட்மிஷன் வந்துகிட்டே இருக்கு, அது ஒரு டிஸ்டர்பிங். நெக்ஸ்ட் வந்து மூடநம்பிக்கைங்கிறது தான் எதிரி. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது நம்ம டோட்டலி என்ன பேச ஆரம்பிச்சோம், நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ட்டு முதல் ஸ்டெப் வந்து பார்த்தோம். ஆர்வமும் வந்தது, பயமும் வருது, அது நேச்சர் தான், நமக்கு இயற்கையிலே டெய்லி வந்துகிட்டே தான் இருக்கு. ரெண்டும் வந்து இயற்கைன்னு நம்ம ஒத்துக்கும் போது ஃபர்தரா நெகட்டிவ் அங்க ஜாஸ்தி ஆறது வந்து டெவலப் ஆறது வந்து ஸ்டாப் ஆகுது, அது டைப் ஒன்னு. இங்க டைப் டூல இருக்கும்போது நாளைக்கு என்ன நடக்க போகுது இப்ப அதுலதான் அவன் மாட்டிக்கிறான். ஐயோ எக்ஸாம் வருது, நான் எப்படி எழுதுவேன்னு தெரியல அப்படின்னு அந்த அளவுக்கு மோசமா போய் சில பேருக்கு வந்து பரீட்சைக்கு போய் உட்காரும் போது நான் எல்லாம் மறந்துட்டேன் அப்படின்ட்டு கூட சொல்றாங்க. ஸோ இந்த நாளைக்கு எப்படி நடக்கும்ங்கிற பிரச்சனை வந்து டெஃபினட்டா எல்லாருக்கும் இருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து மூட நம்பிக்கை தான் நமக்கு இதை வச்சு சால்வ் பண்ணணும் அப்படின்னு. அப்படி என்ன மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது ஐயா சொல்றாங்க, அதாவது கடவுள் நம்மை பார்த்துக்குவாங்க. இப்போ வந்து அறிவு வந்து கால்குலேட் பண்ணி எஸ்டிமேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி எல்லாம் பண்றது, ஏன்னா பிளைண்டா ஆத்துக்கிறது மூட நம்பிக்கை. இப்ப கடவுள்ல நம்புறது தப்புன்னு இல்லை, ஒரு ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு கால்குலேட்டரை ஜெயிக்கிறது வந்து ஒரு மெத்தட் டிஃபரண்ட் அப்படின்னா. அதாவது எப்படி நம்புறதுன்னா எதிர்காலம் அனைத்தும் இறைவன் கட்டுப்பாட்டிலே இருந்தது, அவன் எல்லாரும் பார்த்துக்குவான் அப்படிங்கும்போது அந்த அறிவு அப்படி
நினைச்சுக்கும் போது என்ன சித்தத்துல இருந்து நெகட்டிவ் வர்றது கம்மியாகும் இல்லையா? அது முதல்ல வந்து நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸோட ஒரு இருக்கும்போது அங்க இருந்து ஒரு பயம் வருது. என்ன ஒரு கொஸ்டின் மார்க்கோட இருக்கும்போது அவனுக்கு ஒரு பயம் வருது, எல்லாம் ஆண்டவன் பார்த்துக்குவான்பா அப்படின்னு பார்த்தானே வச்சுக்கீங்க, நிச்சயமா பயம் வர இல்லைங்களா? இது ஒரு மெத்தடு. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுது ஆர் வேற மெத்தட் பார்த்தும்போது தர்மம் அறம் இதெல்லாம் வலிமையானது, அநீதியை எப்பவும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாந்துரும், நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுடைய புத்தி வந்து டிசைட் பண்ணும் போது நாளை என்ன நடக்குமோ அப்படின்னு நினைச்சு பயந்து இருந்த புத்தி என்ன நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம்னா அங்க இருக்கிற வர்ற நெகட்டிவ்ஸ் இமோஷன்ஸ் வந்து வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடும் ஆச்சுங்களா? இது ரெண்டு ரெண்டாவது மெட்டர். இதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்கோம், நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு கன்க்ளூட் பண்றாங்க. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தோம்னா அது ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸ் ஆர் எதிர்மறை எண்ணங்கள் எங்கிருந்து வருது, எதனால் வருது, அது நமக்கு தேவையா, அது இல்லாமல் நம்ம வாழ முடியாதா, அது வந்தால் நமக்கு தொந்தரவு பண்ணுது, அதை எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெண்டு மெத்தடை பார்ப்போம். ஒன்று அது நமக்கு வேணும் அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏன்னா ஒரு சீனில் நமக்கு பயம் வந்தால் தான் நம்ம ஏதோ வேலை பண்ண முடியும். ஒரு பாம்பை பார்த்தானா ஒரு பயம் வந்தால் தான் நம்ம ஓடி போக முடியும். ஸோ பயம் இல்லாமல் நம்ம வாழாமல் இருக்க முடியாது. ஸோ அது நமக்கு வேண்டியது. ஸோ அது நமக்கு வேணும்னு வைக்கும்போது திருப்பி திருப்பி அந்த பயம் ஜாஸ்தி ஆகிறது கரெக்டாக. இது ஒரு டைப் ஒன்று. டைப் டூவில் வந்து எல்லாம் ஆண்டவன் இருக்கான் பார்த்துருக்கோம், நல்லா வச்சுக்கிறேன், நான் தர்மத்தில் இருக்கேன், எனக்கு ஒன்றும் தப்பு நடக்காது அப்படி இருக்கும்போது அந்த புத்தியோட ஃபோர்ஸ் கம்மியாகும். நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ட்டு ஒரு புதிச்சிட்டு இருந்தது, இது போய் நிற்கும் போது அதனுடைய ஸ்பீடு கம்மியாகும். அதனுடைய ஸ்பீடு கம்மியாகும் போது உங்களுக்கு சித்தத்திலிருந்து ஆர் நேச்சர்லேருந்து ஆர் இயல்புலேருந்து வர்ற ப்ரெஷர் வந்து வேற மாதிரி ஆகிடுது. இப்படித்தான் நம்ம ஜெயிக்கணும். அதாவது மூடநம்பிக்கை நமது அறிவின் வேகத்தை அடக்கி செய்கிறது, தேவையற்ற எதிர்மறை உணர்ச்சிகள் உருவாகுவதில்லை, அது ஸ்டாப் பண்ணிக்குது. அது ஒரு பாயிண்ட்ல இருக்கு. அதாவது நம்ம அகத்தை ஏற்றுக்கொள்ளும் போது எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருந்த மனமும் கூட நேர்மறை செயலுக்கு மாறிவிடுகிறது. அதாவது இங்கிருந்து வருது, பாசிட்டிவ் எனர்ஜியும் வருது, நெகட்டிவ் எனர்ஜியும் வருது, நம்மளால பேலன்ஸ் பண்ணி லைஃப வந்து ஸ்மூத்தா ஓட்டிட்டு போக முடியும். திஸ் இஸ் தி லாஸ்ட் ஸ்லைடு. ஓகே, இப்போ மெயின் ஸ்கிரீனுக்கு வருவோம். ஸோ இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது பாயிண்ட் சொல்லணுமா இல்லாட்டி கேட்கணுமா அப்படின்றது தான் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு ஹேண்ட் சைஸ் பண்ணுங்க.
கேள்விகள் ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் தென் கேள்விகள் இருக்கிறவங்க ஏதாவது ஆன்சர் ஐஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, ஆர் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். டவுட் வேணுங்கிறது ஒன்றும் உங்களுடைய கருத்தையும் சொல்லலாம். தேவான்னு வந்திருக்காங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். தேவா நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. சென்னையில இருந்து. தேவா நீங்க நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க பேசுறது கேட்கல. அன்மியூட் பண்ணிட்டேன் சார், கேக்குதுங்களா? ஹலோ தேவா, நீங்க பேசுறது கேட்கல உங்களுடைய. ஹலோ கேக்குதுங்களா? ஏர்போன் இருந்தா அதை எடுத்து போட்டு வேணா எடுத்து போய் பேசி பாருங்க. தேவா நீங்க பேசுறது கேட்கல. இப்ப கேக்குதா? ஹலோ இப்ப கேக்குதுங்களா சார்? ஹலோ ஹலோ இப்ப கேக்குதுங்களா? ஹலோ தேவா நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல உங்க இதுல. ஏன்னா இயர்போன் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தா பேசி பாருங்க, இல்ல ஆடியோ செக் பண்ணி பாருங்க, இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா அவங்களுடைய பாயிண்ட்ஸ் ஆன் நெகட்டிவ் எமோஷன்ஸ்? ஹலோ சார் இப்ப கேக்குதா?